மாலிக்கூல் அண்டு மாலிக்குலர் மாஸ் தமிழில் மூலக்கூறுகள்னு சொல்லலாம் இதனுடைய டெஃபினிஷன் இட் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் டூ ஆர் மோர் ஆட்டம்ஸ் ஹெல்ட் டுகெதர் பை ஸ்ட்ராங் கெமிக்கல் ஃபோர்ஸஸ் ஆஃப் அட்ராக்ஷன் நோன் அஸ் கெமிக்கல் பாண்ட் பல ஆட்டம்ஸ் அது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி மாலிகூல்ஸை மாற்றுறாங்க இதில் ஸ்ட்ராங் கெமிக்கல் ஃபோர்ஸஸ் அந்த கெமிக்கல் ஃபோர்ஸஸை கெமிக்கல் பாண்டுன்னு சொல்கிறோம் எக்ஸாம்பிள் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஹைச்சியல் ஒரு ஹைட்ரஜன் ஒரு குளோரின் ஹைட்ரஜனை ஆட்டம்னு சொல்கிறோம் குளோரினையும் ஆட்டம்னு சொல்கிறோம் ஹைட்ரஜனையும் குளோரினையும் மாலிக்கோல்னு சொல்கிறதில்ல இல்லை அது மாதிரி ஹைச்சியல் ஆட்டம்ஸ்னு சொல்கிறதில்ல அதான் கம்பைன்டு ஃபார்ம் ஆஃப் ஆட்டம்ஸை தான் மாலிக்கோல்னு சொல்கிறது மாலிகூல்ஸை ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க ஒன்று வந்து ஹோமோ அட்டாமிக் மாலிகூல் இன்னொன்று வந்து ஹெட்ரோ அட்டாமிக் மாலிக்கூல் ஹோமோ அட்டாமிக் மாலிகூல்ஸ்னால் அந்த ஆட்டம்ஸ் எல்லாமே சிமிலராக இருக்கும் ஹோமோன்னாலே சிமிலர்னு அர்த்தம் இதில் எக்ஸாம்பிள்ஸ் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் ஓசோன் குளோரின் இதில் எல்லாமே அந்த வேலன்ஸியை பொறுத்து சிஎல் டூன்னு சொல்கிறாங்க ஓ டூன்னு சொல்கிறாங்க இதில் எல்லாம் அந்த ஆட்டம்ஸ் எல்லாமே சிமிலராக இருக்குது ஆக்சிஜன் ரெண்டு நேரம் இருக்குது ஓ டூவில் ரெண்டு தடவை இருக்குது ஹைச் டூவில் பார்த்தா அதுலேயும் ரெண்டு ஹைட்ரஜன்ஸ் இருக்குது குளோரின்ஸில் பார்த்தா ரெண்டு குளோரின் இருக்குது ஓசோனில் பார்த்தாச்சுன்னா மூணு ஆக்சிஜன் இருக்குது ஹெட்ரோ அட்டாமிக் மலிகுலை பொறுத்தவரையில் ஆட்டம்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதில் இப்போ அதில் எக்ஸாம்பிளில் பார்த்தோன்னா ஹைச்சிஎல் ஹைட்ரஜன் வேறு குளோரின் வேறு அது மாதிரி வாட்டரில் ஹைச் டூ ஓ இருக்குது ரெண்டு ஹைட்ரஜன் இருக்குது ஒரு ஆக்சிஜன் இருக்குது அது மாதிரி கார்பனில் பார்த்தாச்சுன்னா ஒரு கார்பன் இருக்குது நாலு ஹைட்ரஜன் இருக்குது இப்போ இதில் நான் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் இதில் காட்டலாம் இப்போ இந்த இது வந்து எல்லாமே இதை வந்து நம்ம ஆட்டம்னு சொல்லலாம் அதை மாதிரி இதை ஒரு ஆட்டம்னு சொல்லலாம் இது ஒரு ஆட்டம்னு சொல்லலாம் இந்த ஆட்டம்ஸு இது எல்லாமே கம்பைன்ட் ஆகியிருக்கக்கூடியதான் மாலிகூல்ஸ் இந்த மாலிகூல்ஸ் எல்லாமே கெமிக்கல் பாண்ட்ஸால் ஃப்யூஸ் ஆகியிருக்கு அடுத்து நம்ம பார்க்குறது ஆட்டமசிட்டால் என்ன ஏற்கனவே பார்த்தோம் ஆட்டம்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் மாலிகூல்ஸாக ஃபார்ம் ஆகுது மாலிகூல்ஸில் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது அதைத்தான் ஆட்டமசிட்டின்னு சொல்கிறோம் அதனுடைய எண்ணிக்கை இப்போ இங்கே ஹைட்ரோகுளோரிக் ஆசிடை பார்ப்போம் இதில் ஒரு ஹைட்ரஜன் இருக்குது ஒரு குளோரின் இருக்குது ரெண்டு ஆட்டம்ஸ் அதனால் இதை வந்து டை ஆட்டாமிக் மாலிக்கோல்னு சொல்கிறோம் ஆக்சிஜனை பார்த்திங்கன்னா அதில் ரெண்டு ஆக்சிஜன் இருக்குது ஓ ட்ரூ அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு ஆக்சிஜன் இருக்குது அதனால் இதையும் டை ஆட்டாமிக் மாலிக்கோல் தான் சொல்கிறோம் வாட்டரை பார்க்கும்போது அதில் ஹைச் ட்ரூ ரெண்டு ஆக்சிஜன் ஒன்று மூணு அதனால் இதை வந்து ட்ரை ஆட்டாமிக் மாலிக்கோல்னு சொல்கிறோம் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்டை பார்க்கும்போது ஹைட்ரஜன் ஒன்று குளோரின் ஒன்று ரெண்டு அதனால் இதை டை அட்டாமிக் மாலிக்கூல்னு சொன்னோம் ஆனால் ஹைட்ரஜன் ஒரு தனி எலிமெண்ட் குளோரின் என்கிறது தனி எலிமெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால இதை வந்து டை அட்டாமிக் மாலிக்கூல்னு சொல்கிறோம் இப்போ ஆக்சிஜனை பார்க்கும்போது ஆக்சிஜனும் ஒன்று தான் இன்னொரு ஆக்சிஜன் ஓ ட்ரூ அதில் வந்து ரெண்டு ஆக்சிஜன் இருக்குது அப்போ ரெண்டுமே சிமிலராக இருக்கிறது ஒன்று போல் இருக்கிறதுனால ஹோமோன்னு சொல்கிறோம் ஓ டூவில் ரெண்டு ஆட்டம்ஸ் இருக்குது அதனால் இதை வந்து ஹோமோ டை ஆட்டாமிக் மாலிகூல்னு சொல்கிறோம் வாட்டரை பார்த்திங்கன்னா ஹைச் டூ ஓ ரெண்டு ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் ரெண்டு ஹைட்ரஜன் வந்து ஆக்சிஜன்லேருந்து வேறுபட்டு இருக்குது அதனால ஹெட்ரோங்கிற வேடை யூஸ் பண்ணுறோம் இதில் மூணு ஆட்டம்ஸ் இருக்கிறதுனால ட்ரை அட்டாமிக் மாலிக்கூல்னு சொல்கிறோம் இதில் பாலி அட்டாமிக் மாலிகூல் அப்படின்னு கூட சொல்கிறோம் இப்போ மூணு ஆட்டம்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து ட்ரை அட்டாமிக் மாலிகூல்னு சொல்கிறோம் எக்ஸாம்பிள் வாட்டர் மூணுக்கு மேலே இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து பாலி அட்டாமிக் மாலிகூல்னு சொல்லணும் அதை வந்து டெட்ரான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பாலி அட்டாமிக் மாலிகூல்னு தான் சொல்லணும் கொஞ்சம் கூடுதலாக எக்ஸாம்பிள்ஸ் இதில் பார்க்கலாம் ஆட்டாமசிட்டிக்கு ஃப்ளூரின் ரெண்டு அப்படின்னு வரும்போது ரெண்டு ஆட்டம் டை அட்டாமிக்னு சொல்கிறோம் ஃப்ளூரின் ரெண்டுமே ரெண்டு இருக்கக்கூடிய ரெண்டு ஃப்ளூரினுமே சிமிலராக இருக்குது ஒன்று போல இருக்குது அதனால் நம்ம அதை ஹோமோன்னு சொல்கிறோம் கார்பன் டை ஆக்சைடை பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு கார்பன் இருக்குது ரெண்டு ஆக்சிஜன் இருக்குது அப்போ ரெண்டு ரெண்டு ப்ளஸ் ஒன்று மூணு அதனால் ட்ரை அட்டாமிக்னு சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் அது சிமிலராக இல்லை ஒன்று போல் இல்லை அதில் கார்பன் இருக்குது அது ஒரு டிஃப்ரெண்ட்டு ஆக்சிஜனும் டிஃப்ரெண்ட் அதனால் நம்ம அதை ஹெட்ரோன்னு சொல்கிறோம் இப்போ பாஸ்பரஸ் பார்த்தீங்கன்னா பி ஃபோர் இதில் வந்து பாலி அட்டாமிக்குன்னு சொல்கிறோம் ஏன்னா மூணுக்கு மேலே இருக்குது மூணு வரைக்கும் இருந்துச்சுன்னா நம்ம ட்ரை அட்டாமிக் அப்படின்னு நேம் பண்ணலாம் ஆனால் இதில் வந்து மூணுக்கு மேலே இருக்கிறதுனால அதை வந்து பாலி அட்டாமிக்னு சொல்கிறோம் ஆனால் அதில் வந்து பாஸ்பரஸ் மட்டும்தான் இருக்குது அதில் சல்ஃபரோ கார்பனோ ஆக்சிஜனோ ஹைட்ரஜனோ எதுவுமே அதில் அட்டாச் ஆகலை அதனால் நம்ம அதை வந்து ஹோமோன்னு சொல்கிறோம் சல்ஃபர் எஸ் எயிட்டுன்னு பார்க்கும்போது இதுலேயும் மூணுக்கு மேலே ஆட்டம்ஸ் இருக்கிறதுனால அதை வந்து பாலி அட்டாமிக்னு சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இதை வந்து ஹோமோன்னு சொல்கிறோம் ஏன்னா சல்ஃபருக்கு அப்பாற்பட்டு அதில் எந்த ஆட்டம்ஸுமே இல்லை கடைசியில் வந்து குளுக்கோஸ் குளுக்கோஸ் சி சிக்ஸ் ஹைச் டுவெல் ஓ சிக்ஸ் கார்பன் சிக்ஸ் ஹைட்ரஜன் டுவெல் ஓ சிக்ஸ் இதில் ஆட்டம்ஸ் வந்து மூணுக்கு மேலே இருக்குது பார்த்துச்சுனா இருபத்தி நாலு ஆட்டம்ஸ் இருக்குது அதனால் இதை பாலி ஆட்டாமிக்னு சொல்கிறோம் அப்போ இந்த மாலிகூலில் கார்பன் இருக்குது ஹைட்ரஜன் இருக்குது ஆக்சிஜன் இருக்குது சிமிலராக இல்லை எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதனால் ஹெட்ரோ பாலி ஆட்டாமிக்னு சொல்கிறோம் இதை பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் இருக்கிறது ஒரு கார்பன் இதை வந்து ஆட்டம்னு சொல்லலாம் இது இன்னொரு ஆட்டம் கார்பன் கார்பன் ஆட்டம் இதுவும் கார்பன் ஆட்டம் கார்பன் மாலிகோல்னு சொல்கிறது இல்லை இப்போது இந்த கார்பனை இன்னொரு கார்பனுக்கு கூட நம்ம கனெக்ட் பண்ணும்போது இது வந்து மாலிக்கூலாக மாறுது இந்த நடுவில் இருக்கிறது தான் பாண்டுன்னு நம்ம சொல்கிறோம் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம் இது கார்பன் இந்த ஒயிட் ஸ்டிக்ஸ் இதில் ஸ்டிக்காட்டும் இருக்குது பால் ஆட்டும் இருக்குது இந்த பால்ஸ் எல்லாமே ஹைட்ரஜன் இங்கே இருக்கும்போது ஹைட்ரஜன் இருக்குது இங்கேயும் ஹைட்ரஜன் இருக்குது இங்கேயும் ஹைட்ரஜன் இருக்குது இந்த நடுவில் இருக்கிற ஸ்டிக்ஸை நம்ம வந்து இந்த பகுதியை வந்து பாண்டுன்னு சொல்கிறோம் கெமிக்கல் பாண்டுன்னு சொல்கிறோம் இப்போ இந்த கார்பனுக்கு கூட இந்த ஹைட்ரஜனை நம்ம அட்டாச் பண்ணுறதுக்கு இந்த பாண்ட்ஸ் வந்து உதவியாக இருக்குது இந்த கார்பன் இதை சுற்றி ஹைட்ரஜன்ஸ் இப்போது இந்த கார்பன் வந்து மீத்தேனாக மாறுது இதை நம்ம வந்து மீத்தேன் ஆட்டம்னு சொல்கிறது இல்லை மீத்தேன் மாலிகோல்னு சொல்கிறோம் நடுவில் கார்பன் இருக்குது இதை சுற்றி ஹைட்ரஜன்ஸ் இருக்குது நடுவில் கெமிக்கல் பாண்ட்ஸ் இருக்குது இதை வந்து இந்த கெமிக்கல் பாண்ட்ஸை வந்து யூஸ்வலாக சிக்மா பாண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம்